மழைத்தண்ணி வந்து அல்லாஹ் சொன்ன ஒரு பானபி, அல்லாஹ் தான் இறக்குறது வானத்துல இருந்து. அந்த மழை இறங்கினா என்ன நடக்கும் தெரியுமா? செத்து போன பூமி எல்லாம் உயிர் பெற்று மழை தண்ணியில ஒரு பரக்க தோன்றி. والله انزل والله انزل من السماء ماء من السماء ماء فاحيا به الارض ومن يحيي بعد موتها ان في ذلك لآية لقوم يسمعون وإن لكم في الأنعام لعبرة نسقيكم مما في بطونه من بين فرث ودم لبنا خالصا سائغا للشاربين. سورة النحل ودنام سورة النحل ودنام அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டாவது ஆயத் முக்கியமான ஆயத். என்ன முக்கியமான ஆயத் என்றா, அல்லாஹ் குர்ஆன்ல நான்கு வகையான பானங்களை பத்தி சொல்லியிருக்கிறார். ஜூஸ், சில நேரம் நீங்க நாளை குடிச்சிருப்பீங்க, இல்லாட்டி நாளை குடிச்சிருக்க மாட்டீங்க, இது பொறுவாவது குடிக்க பாருங்க. அல்லாஹ் குர்ஆனுங்கிறது விசாலமான எல்லாமே இருக்கு. குர்ஆன் குர்ஆனுக்கு என்ன இருக்குது? எல்லாமே இருக்கு. ஒரு தேவையான முழுதும் குர்ஆன் இருக்கு. ஆனால் அதை சரியானவங்கள்ட்ட படிக்கணும். கடைசி பத்துல இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு மூணு ஜுசு வீதம் நாங்கள் ஹிஸ்ப் மாதிரி செய்யறீங்க. யார் யார் ரெடி? இன்ஷா அல்லாஹ் இந்த தராவி பொருள் செய்யணும். நாங்கள் மூணு ஜுசு அதில் எதைட்டு அரை ஜூசு தரணும். பார்த்தோம்னா சார், இப்போ ரமதான் முடியவளவு குர்ஆன் என்ன வந்தது? இதில் டைம் இதில் சந்தர்ப்பம் ரமதானு குறை காண போறீங்களோ தெரியாத எங்கே காண்றது? ஆ, வெத்தின நாளைக்கு ரொம்ப குடிய பதினெட்டு நோம்பு இருக்குதா? கூட்டிட்டீங்க இன்னும் இன்ஷா அல்லாஹ் எத்தனை நோம்பு இருக்குது? பதினாறு தான் இருக்கு. எவ்வளோ அது குறை தராவியும் இல்லை ஒன்றும் இல்லை. அதனால் கொஞ்சம் இஸ்திகாமத்தை இஃப்தாருக்கே வாங்க இன்ஷா அல்லாஹ், நண்பர்களை கூட்டிட்டு வாங்க, ஓதவை. அதான் பொறுமதி, மனுஷனை உருவாக்குறத செய்வது, மக்களை உருவாக்குறவே நடக்கும். நீங்கள் ஐம்பது பேர் உருவாகணும் இன்ஷா அல்லாஹ். சரி, கடைசிரமதான பாவம் இதில் அவங்களா சுரத்து நகலில் என்ன சுரத்து நகலண்டா என்ன பேர்? நகலண்டா தேன் பூச்சி. நகலண்டா என்ன கருது? தேன் பூச்சிய பெயர்ல தனி சூறா அறிவிப்பார். அதில் அல்லாஹ் எத்தனை வகையான ஜூஸ் பத்தி சொல்லியிருக்கிறார்? நாலு. முதலாவது ஜூஸ் என்ன தெரியுமா? வல்லாஹு அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஆ. முதலாவது ஜூஸ் மழைத்தண்ணி. என்ன மழைத்தண்ணி குடிச்சிக்கமா? மழைத்தண்ணி வந்து அல்லாஹ் சொன்ன ஒரு பானம். அல்லாஹ் தான் இறக்குறது வானத்துல இருந்து. அந்த மழை இறங்கினா என்ன நடக்கும் தெரியுமா? செத்து போன பூமி எல்லாம் உயிர் பெற்று மழை தண்ணியில ஒரு பரக்க தோன்றி. மழை தண்ணி என்ன இருக்குது? முதல் மழை தண்ணி எடுக்காம ரெண்டாவது மழை தண்ணி எடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை பெஞ்சா முதல் மலையில போய் நனைவா சொன்னா ரப்புடைய ரஹமத் வந்திருக்குது. எங்களுக்கு கணக்கு இல்லை மழை தண்ணி, கொஞ்சம் வெளிய சட்டி ஒன்று வச்சு மழை தண்ணி எடுக்கும். மழை தண்ணி எடுத்து ஏன்னா மழை தண்ணி ஒரு பரக்கத் முதலாவது.
நல்லா கேட்கிற சமூகத்துக்கு இதில் ஒரு அத்தாட்சி இருக்குதா, மலத்தண்ணி. ரோஸ் ஓட்டர் ஏதாவது செய்யறது, ரோஸ் ஓட்டர் செய்யறது மலத்தண்ணி அல்ல. மலத்தண்ணிகளுக்கும் ரோஜா ஒரிஜினல் ரோஸ் நீங்க தாய்ப்பு இருக்குது. தனி ரோஜாவை அப்படியே சார எடுத்து போடுவாங்க. நீங்க ஹரத்துல இஃப்தார் செய்ய போனீங்கடா, ஹரத்துல விசேடமான இஃப்தார்கள் இருக்கும் சில இடங்கள். மக்கா மதீனால போனா பாருங்க, ஜம்சம் தண்ணியில ஒரிஜினல் ரோஸ் ஓட உதிதம் உங்களுக்கு குடிக்க குடிக்க அந்த ரோஸ் ஓட மலத்தண்ணியால செய்யும். சிலர் குடிக்கிறதே ஜம்சம் தான், ஜம்சம்ல இந்த ரோஸ் ஓட்டர் ஊத்தி குடிப்பாங்க மலத்தண்ணி. இது முதலாவது பானம் அல்லாஹ் சொன்ன சொன்ன பானம். இரண்டாவது பானம், அல்லாஹ் சொல்றார் கால்நடைகள் உங்களுக்கு படிப்பில் இருக்கு, ஆடு மாடு ஒட்டம் இதான் அன்ஆம். அதனுடைய வயிறுகள் இருந்து உங்களுக்கு என்ன தாரும், பால். இரண்டாவது பானம் என்ன, பால் குடிக்கும். பால் குடிக்கிற பழக்கம் இருக்கும். அந்த பால் எங்கிருந்து வருகிறது, ரத்தத்துக்கும் சாணிக்கும் அடையாளம் வருது பால். அங்கிருந்து வரல வெள்ளப்பால், அது எங்கிருந்து வருது, ரத்தத்துக்கும் சாணிக்கும் இடையாள வருது. லபனன் ஹாலிசா, பரிசுத்தமான பால். சாயவன் லிஷாரிபீன், குடிக்கிறவங்க நல்லா இருக்கிறப்ப. இதுல ஆட்டுப்பால் இருக்குது, மாட்டுப்பால் இருக்குது, ஒட்டகப்பால் இருக்கு. எல்லா பாலும் குடிச்சிருப்பீங்க, குடிச்சிருந்த ஒட்டகப்பால் காய்ச்சி குடிக்க மாட்டார், அப்படியே கறந்ததோடு குடிக்கிறதா ஒட்டகப்பால். ஒட்டகப்பால் செய்வா கறந்ததோடு. பால் குடிக்கிறதுக்கு நல்ல நேரம் இது, நல்ல நேரம் சொல்லுமாவும். முஃப்தி செல்தார் வஜீர் போறவுண்டு வேற இரவையில் தூங்கும் பொழுதுதான் பால் குடிக்கும். இப்ப பால் குடிக்கும், ஏ பால் இருக்குது, பால் புல்லுடைய மொத்தம். பால் எதனுடைய மொத்தம், இப்ப 2 கிலோ புல்ல 3 கிலோ புல்ல கொடுத்தாத்தான், ஒரு பேச்சஸ் புல்ல திண்டாத்தான் 5 போத்தல் தரும். அவ்வளோ புல்லுடைய மொத்தம் எது, பால். சொல்லுவாங்க எங்களுக்கு 40 நாளைக்கு வல்லார பொட்டுக்கொடைய திண்டா பகலையில சூரியன் விளங்கும், அதாவது என்ன விளங்குவோம், சந்திரன் விளங்குவோம் சொல்லுவாங்க. தான் அவ்வளோ கண் பார்வை கிளீன் ஆகும். என்ன சாப்பிட்டா கொண்டு போல தமிழ் சொல்றது, ஏன் புல்லு வந்து பொல்லாது, புல்லு ஐட்டம் இருக்குது அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்தியாகுது. இந்த பால் எதனுடைய மொத்தம், புல்லுடைய மொத்தம் தானே. இந்த பால் இரவையில குடிச்சதோட குடல் சம்பந்தமான அவ்வளோ நோயையும் பால் சுகமாக்கும். அதனால பால் குடிக்கிற நேரம் எது, தூங்க முன்னால பால குடிக்க முடியாது. இரண்டாவது அல்லாஹ் சொல்லித்தார பானம். மூன்றாவது பானம், வமின் தமராத்தின் நஹீலி வல் அஅநாப் தத்தகிதூன மினு ஸக்ரன் வ ரிஸ்கன் ஹஸனா இன் ஃபீ தாலிக லஆயதன் லிகௌமின் யஅகிலூன். மூன்றாவது பானம் ஈச்சம்பழமும் கிரேப்ஸ் ஜூஸ். என்ன ஜூஸ், ஈத்தம்பழத்தை துண்டு துண்டா போட்டு பானமாக்குது. இல்லைன்னா இரவையில தூங்கும் பொழுது ஒரு சட்டி ஒன்று எடுத்து என்ன செய்யறது, மண் சட்டி எடுத்து அதில் ஈத்தம்பழத்தை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்கிது. ஒரு 10 ஈச்சம்பழம் போட்டு தண்ணி ஊற்றி வைக்கிது. சுபோல் எலும்பு என்ன செய்யறது, அந்த ஈச்சம்பழத்தை புளிஞ்சு அப்படியே தண்ணியாகும், அதை குடிக்கிறது. இது ஈத்தம்பழம் ஜூஸ். இதில் எந்த கெமிக்கல் எந்த பாட்டில் ஒன்று. அடுத்த ஜூஸ் என்ன, அனாப் கிரேப்ஸ்.
கிரேப்ஸ் திராட்சை பழத்தை போய் புளிஞ்சு குடிக்கிறேன் என்கிட்ட எல்லாம் இருக்குது அடிக்கிறதுக்கு எல்லாம். அந்த காலத்தை புளி வாங்கணும், புளிஞ்சு தானே குடிப்பாங்க. அப்ப ஈத்தம் பழத்துடைய ஜூஸ், அடுத்த என்ன ஜூஸ், இது ரெண்டையும் எல்லாம் சேர்த்தே சொல்லிட்டார். மூணாவது ஈத்தம் பழம் கிரேப்ஸ் ஜூஸ். நான்காவது وَأَوْحَى رَبُّكَ إِلَى النَّحْلِ அல்லாஹ் தேன்பூச்சிக்கு அறிவித்தான். எதுக்கு அறிவித்தான் அல்லாஹ்? தேன்பூச்சி இருக்கு, இதுக்கு அல்லாஹ் ஒரு கட்டையில் ஒன்று போட்டான். என்ன கட்டளை? அனி தஹிதி மினல் ஜிபாலி புயூதா, உன் வீடுகளை மலைகளில் தேர்ந்தெடு. எங்க தேர்ந்தெடு? உலகத்தில் ஆக விலை கூடிய தேன் மலத்தே. என்ன தேன்? மலத்தேன் எங்கேயாவது கிடைச்சு எடுத்துருக்கு. ஏனென்றா மலத்தேன் கிடைக்காது. அல்லாஹ் சொன்னான் தேன் பூச்சி எங்க விட்ட கட்டுங்க? ஒஷுவாக்கு போனீங்கன்னா தேன் இருக்கு, எல்லா இடத்தையும் ஒஷுவால ஒரு வீட்டு தேன் இருக்கு. அந்த தேன் அது இல்ல. தேன் தேன் என்பது மலையிலிருந்து எடுக்கும். இப்போ உலகத்தில் உங்களுக்கு தெரியும் மலையில வார எல்லாத்துக்கும் பொறுமதி கூடும். மழை வெள்ள போடுறீங்க தெரியுமா? மழை வெள்ள போடு வெள்ள போடு மத்த வெள்ள போட விட. இந்தியாவில் கோடைக்கானல் இருக்குது, கோடைக்கானலுக்கு போற ரோட்ல வெள்ள போடு வைப்பாங்க. என்ன மழை வெள்ள போடு வேற வேலை. இந்த சித்தால இப்ப மரங்கள் இருக்கு தானே, மலையிலதான் முளைக்கிறது அதிகமா. ஏன்னா மலையில வாரதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தி கூடு. அல்லாஹ் தேன் பூச்சிக்கு ஏவினான் என்ன, எங்க போய் ஊட்ட கட்டுங்க? மலைகள்ல ஊட்ட கட்டுங்க. அப்ப மலத்தே. அடுத்தது அடுத்தது மரங்கள்ல இருக்கும் தேன். தேனுடைய வயிற்றிலிருந்து என்ன வருது? பானம் கொண்டு வருது. முஃதலிஃபுன் அல்வானு, வித்தியாசமான நிறங்கள். ஃபீஹி ஷிஃபாஉல் லின்நாஸ், அந்த தேன்ல என்ன இருக்குது? ஷிஃபா. தேன்ல என்ன இருக்குது? ஷிஃபா இருக்குது. இன்ன ஃபீ தாலிக லஆயதல் லிகௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கக்கூடிய சமூகத்துக்கு இதில் அத்தாட்சி இருக்கிறது. அப்ப மலத்தேன் வேற மரத்தேன் வேற. இரண்டாவது ஆக பொறுமதியான தேன் எந்த தேன் தெரியுமா? சிதிர்தேன். என்ன தேன்? சிதிர்ன என்ன? இழந்த மனத்து தேன். சவுதி நிலைய 1000 ரியால் அப்படிதான் சிதிர்தேன். 1000க்கு மேல் ரியால், கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவுடைய பணம் 1,00,000 ரூபா அந்த தேன். சிதிர்தேன்ங்கிறது. அப்ப மலத்தேன் தேடி எடுங்க, மலத்தேன் கிடைக்கல சிதிரடுங்க. அப்ப இழந்த மரத்துல தேன் பூச்சி கட்டிச்சேன்னா அது ஆக பொறுமை. அல்லாஹ் எத்தனை வகையான பானங்களை சொல்லியிருக்கான் இதுல? முதலாவது என்ன? மலத்தண்ணி. ரெண்டாவது என்ன? பால். மூணாவது என்ன? ஈத்தமளமும் கிரேப்ஸும். நாலாவது என்ன? தேன். தேன் எப்ப குடிக்கும்? பால் இரவை குடிக்கும். சரி, தேன் எப்ப குடிக்கும்? எப்ப? காலையில். தேன் எப்படி குடிக்கணும்? மாதத்துக்கு 3 தடவை தான் உள்ளங்கையில் ஊத்தி குடிக்கணும் மாதத்துக்கு. மற்றது என்ன செய்யணும் என்றா ஒரு கிளாஸ்ல தேனை ஊத்தும், ஒரு கிளாஸ் ஃபுல்லா தண்ணி ஊத்தும். தண்ணி ஊத்தி என்ன செய்யணும்? அதை கறந்து குடிக்கும். தேன் எதனுடைய மொத்தம்? பூக்களுடைய மொத்தம். எதனுடைய மொத்தம்? நல்ல விளையும் கொள்ளுங்க வைத்தியத்தை. அப்ப 1000 பூக்கள் இருந்துதான் தேன் பூச்சி தேனை கொண்டார். அதனாலதான் வளப்பு தேன் திங்கப்பட. வளப்பு தேன் இருக்குது, மிச்சம் இடத்த இருக்கு, கூடையில வச்சு வளர்த்த அது சீனி போடுற மாதிரி. காட்டு இருந்து வருமே அதான் ஸ்ரீலங்காட தேன் ஆக நல்ல தேன். ஏன் ஸ்ரீலங்கா காடுகள்ல அதுவும் எங்கட ஹோமியோபதி இதே போல என்ன ஆயுர்வேதிக் ஆக்களிக்காமலே
இவங்களுக்கு வேடர்கள் கொண்டு வந்து கொடுப்பாங்க தேன். ஏன்னா தேன் வந்து பூக்களுடைய மொத்தம். அப்ப நீங்க கற்கதியன் ஒரு தீ குடிச்சிருக்கீங்களா? கற்கதியன் இல்ல, கற்கதியன் இருக்கு கனடால இருக்குது கடையில், ஆப்கானிஸ்தான் கடை, சிவப்பு கலர் பூ. அந்த பூவை என்ன செய்வோம், அமிச்சு குடிப்பாங்க. கற்கதி என்று சோப்பு கலர் ஒவ்வொரு பூ என்ன செய்வாங்க குடிப்பாங்க. இந்த ஆப்கானிஸ்தான் ஈரான் அகஞ்சு குடிப்பாங்க, இந்த அரபுகள் குடிப்பாங்க. நானா அப்படி என்ன குடிச்சிருக்கீங்களா? நானா மீன்ட்டே ஒரிஜினல் மீன்ட் மீன்ட் நானா. இந்த துனியாவை அனுபவிக்கவே இல்லையோ, துனியாவை அனுபவிச்சே இல்லையா? சரி, கர்கதி நானா. நானா என்கிறது ஒரு மீன் இலை, அதை போட்டு பிளேண்டு குடிப்பாங்க. நானாவோட ஆக நல்ல இதுதான் கெபக் என்று மதீனால, மதீனாட இலை. மதீனாவுக்கு போன எல்லாம் வாங்கிச்சுமா குடிங்க. இப்ப இதெல்லாம் பூக்கள். இந்த பூக்களுடைய மொத்தம் தான் என்ன? தீ. இவ்வளவு பூவை சப்பி சாப்பிடலாது. அந்த பூக்களுடைய மொத்தம் தேன். ஆகவே தேனை எப்ப குடிக்கணும்? காலை. நம்ம சூரத்து நஹலுடைய இந்த 65-66 ஆயத்தை இன்ஷா அல்லாஹ் நாளை இருந்து அமல் செய்வோமா? அல்லாட இந்த கட்டையிலேயாவது அமல் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது என்ன பானம்? மலத்தண்ணி. ரெண்டாவது என்ன பானம்? பால். பால் எப்ப குடிக்கணும்? இரவையில். மூணாவது என்ன? ஈத்தம்பழ ஜூஸும் கிரேப் ஜூஸும். ஈத்தம்பழத்தை என்ன செய்யணும்? முட்டியில போட்டு கொஞ்சம் சுபவுல அப்படியே குடிக்கணும். நாலாவது என்ன பானம்? தேன். தேன் எப்ப குடிக்கணும்? காலை. அப்ப இரவைக்கு புல்லு, காலையில பூ. விளங்குதா? இரவைக்கு என்ன குடிக்க போறீங்க? புல்லு. காலையில என்ன? புல்லும் பூவும் உடம்புல சேர்ந்த நடக்கும். புல்லு என்ன செய்யுமா? குடலை கிளீன் பண்ணும். பூ என்ன செய்யும் தெரியுமா? நரம்ப கிளீன் பண்ணும். ஜம்சம் தண்ணி மூத்திரமாகிற ஒரு நாள். ஜம்சம் தண்ணி என்ன செய்யறல்ல? சிறுநீர் ஆகிறது. அல்லாஹ் அப்படிதான் வச்சுக்கா ஜம்சம். உதாரணமா உங்களுக்கு, எங்களுக்கு ஹார்ட்ல வருத்தம், குடல்ல வருத்தம், கிட்னில வருத்தம், டெப்லெட் போடுற ஏதாவது வயல வர வாயில்தான் டெப்லெட் போடுறோம். ஆனா அது போற இடத்த போய் சேருவேன் அப்படித்தானே நம்பிக்கை. எங்களுக்கு கிட்னி நோயாளி கிட்னிக்கு போகும், குடல் நோயாளி குடலுக்கு போகும், ஆனா போடுற ஏதாவது ஜம்சம் தண்ணி இருக்குது ஊத்துற வாயாளதா, ஆனா அது சிறுநீராகும் இரத்தமாயும். இதே போல தேன் இருக்குது, தேனை வாயாளதான் குடிக்கிறது, அது எங்க போய் சேரும்? நரம்புகளுக்கு போய் சேரும். பால் வாயாளதான் குடிக்கிறது, எங்க போய் சேரும்? குடலை கிளீன் பண்ணும். ஒரு மனிதனுடைய குடலும் நரம்பும் சரியாயிட்டா வாழ்க்கையில நோய் வரும். அதுதான் இஸ்லாம் இந்த நாலு பானத்தையும் வச்சிருக்கு. முதலாவது மலத்தண்ணி, இரண்டாவது பால், மூன்றாவது ஈத்தம்பழ திராட்சை பழ ஜூஸ், நாலாவது என்ன கை அல்லா எனக்கு கிரேப்ஸா தேன் அல்லா வர்க்க செய்வா. என்ன மேராஜ் பத்தி பேசுவான் டைம் இல்லை, நாளைக்கு பேசுவோம். الله سبحانه وتعالى نعوذ قبول سيبانه. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. سبحان الله وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.